காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் சென்னை போரூர் ராமச்சந்திரா கல்லூரியில் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் 13 மாவட்டங்களிலிருந்தும் குறிப்பாக 15 மேற்பட்ட மாநிலங்களிலிருந்தும் 1000 கணக்கான வீரர்கள் நீச்சல் போட்டி, அதைத் தொடர்ந்து சைக்கிள் போட்டி என பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது நம்ம கூட ஆவடி மாநகர காவல் ஆணையர் திரு சந்தீப் ரத்தூர் அவர்கள் இருக்கிறார். அவரோட சில கேள்விகளை முன்வைப்போம். சார், தொடர்ந்து இது போல் நிகழ்ச்சிகளை இளைஞர் கவர்மெண்ட்களை செய்து வருகிறீங்க, இது போல இன்னும் வேற ஏதாவது திட்டங்கள் இருக்கிறதா ஆவடி மாநகர காவல் சார்பாக போதையில்லா தமிழகத்தை கொண்டு வர வேற என்னென்ன திட்டங்கள் இருக்கு சார்? இது நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் சார் உத்தரவுப்படி போது புரிதல்கள் இல்லாமல் தமிழ்நாடு இருக்கணும். அதற்காக நமக்கு ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கு. இதுக்கு என்ன இன்னொரு விழிப்புணர்வு எஜுகேட்டிவ் மெத்தட் இப்படி பண்ணலான்னா, ஒரு ஸ்போர்ட்ஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம குழந்தைகள் அவங்க இன்வால்வ் பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரக்ஸ் இருந்து கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ இது ஃபஸ்ட் டைம் நம்ம ஆவடி காவல் அலுவலகத்து சரகத்தில் எஸ்ஆர்எம்சி மெடிக்கல் காலேஜில் ட்ரையாத்லான் நடக்கிறோம். ட்ரையாத்லான் என்னென்னா, இது ஒரு இன்டூரன்ஸ் ஸ்போர்ட் சொல்கிறாங்க. இதில் 3 இவெண்ட்ஸ் இருக்குது, ஸ்விம்மிங், சைக்கிளிங், ரன்னிங். இந்த இவெண்ட்டு நம்ம நடக்கும்போது இது ட்ரையாத்லிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அதன் மூலமாக ஒரு டாக்குமெண்டட் இவெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு என்ன இன்றைக்கி ரன்னர்ஸ் ரன் பண்ணுறாங்க வீரர்கள் அவங்களுடைய டைமிங், காமன்வெல்த் கேம்ஸ் செலெக்ஷன் ட்ரையல்ஸ், ஏஷியன் கேம்ஸ் செலெக்ஷன் ட்ரையலுக்கு அவங்க எடுக்க போகிறாங்க. இது முன்னாடி நம்ம இன்னொரு இதே மாதிரி இவெண்ட்ஸ் கொஞ்சம் மாதம் முன்னாடி நடக்குதும், அந்த இவெண்ட்டு நம்ம நைட் மேரத்தான். ஸோ இது மாதிரி இவெண்ட் கண்டினியூஸை நம்ம ஏரியாவில் பண்ணணும். நம்ம ஏரியா மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாடு காவல்துறை சார்பு, நம்ம நாட்டில், நம்ம மீதி எல்லா மாவட்டங்களில் இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணான்னா ஒரு ட்ரக்ஸுடைய மெசேஜ் எல்லாருக்கிட்டே எடுத்துகிட்டு போகலாம். சார், குறிப்பாக ஆவடி மாநகர காவல் ஆணையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் வேற போதையில்லா தமிழகத்தை கொண்ட வேற என்னென்ன திட்டங்கள் இருக்குது சார்? இதை இதனை அடுத்து அடுத்தபடியாக என்னென்ன திட்டங்கள் வந்து வைத்து வைக்கிறீங்க அதை பற்றி? இது மாதிரி எல்லோரு நம்ம ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் உடைய கணக்கு நம்மகிட்ட இருக்குது. ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் போயிட்டு நம்ம அங்கே உறுதி மொழி அவங்களுக்கு ஒரு பிளெட்ஜ் எடுக்கணும், நான் போதைப் பொருட்கள் சாப்பிட மாட்டேன். அதை ஒரு கேம்பெயின் நம்ம போயிட்டுருக்கு. அதுக்கு இல்லாமல் ஒரு நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கில் ஒரு தனியாக ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அவங்களுடைய வேலை என்னென்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும். நம்ம நாட்டில் வேறு எங்கேருந்து போதைப் பொருட்கள் எடுத்துகிட்டு வர்றாங்க, அதை ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் வேலையாக இருக்குது, இன்னொரு எஜுகேட்டிவ் மெத்தட் இருக்குது. இது இதை ரெண்டு நம்ம மெயின் ஸ்கீம்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். தேங்க்யூ சார். இப்போ வெற்றி பெற வீரர்களுக்கு வந்து ஆசிய தடகள போட்டியில் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது, அது எத்தனை வீரர்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து அளிக்கப்படும் சார்? இதுக்கு நம்ம யார் யார் வீரர்கள் வர்றாங்க அவங்களுக்கு ஒரு இதுக்கு ஒரு நேஷ்னல் லெவல் காம்படிஷன் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு நோக்கம் வேறு இருக்குது. நம்ம சில பேருக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இதை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேட்குற கணக்குனா இப்போ கரெக்டாக சொல்ல முடியாது. தேங்க்யூ.